அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பணம் ஈர்ப்பு விதி என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே பல்வேறு விஷயங்களை உளவியல் ரீதியாக மனிதனின் சிறந்த வாழ்வியல் தத்துவங்களாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்து வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நான் சொல்ல விரும்பும் ஒரு மிக முக்கியமான விஷயம், எல்லோராலும் எளிதாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்பர் ஒன்று, இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சீன நாட்டை சேர்ந்தவர்கள் தங்களுடைய நாட்டில் 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடிய புல்லட் ட்ரெயினுக்காக தங்கள் நாடு எப்போ விடுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த கிரகங்களுக்கு எப்பொழுது நம்முடைய நாடு விண்கலங்களை வெற்றிகரமாக அனுப்பி அங்கே மனிதர்களை குடியேற வைக்கப் போகின்றது என்று அமெரிக்க மக்கள் வந்து இன்றைக்கி அவங்களுடைய நாட்டின் நாடு சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜாப்பனீஸ்லாம் தே ஆர் டாக்கிங் அபவுட் இன் ஜப்பான் வந்து 7G பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் நம்முடைய மனிதர்கள், நம்ம ஊரில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு விதவிதமான சாமி படங்களை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நல்லது நடக்காதா என்று செல்ஃபோனை பார்த்துட்ருக்காங்க. சாமி படத்தை ஷேர் பண்ணுறதுல எனக்கு வந்து எந்த வித ஆட்சேபனும் இல்லை, அது ஒரு நல்ல விஷயந்தான். காலையில் எழுந்துச்சு, இப்போ எனக்கு தீபாவளி அன்றைக்கி எக்ஸாக்டாக 12:00 என்னோடய மனைவியின் ஃபோனுக்கு வந்து சுழிபுத்தூர் ஆண்டாள் கோயிலேருந்து ஆண்டாளோட ஃபோட்டோ வந்தது. ரொம்ப பிளஸ்டாக எடுத்துக்கிட்டேன். இதோ நான் தீபாவளி கொண்டாடலாம் கூட அந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு ரொம்ப அர்த்தம் புரிந்த படம் எனக்கு தெரியும். அது எனக்கு இந்த அனுப்புறதில் பிரச்சனை இல்லைன்னும் போது எங்கே பிரச்சனைன்னு சொன்னால், அனுப்பிச்சிட்டு இதை வந்து உடனே 10 பேருக்கு ஷேர் பண்ணணும், 20 குரூப்புக்கு ஷேர் பண்ணனா உங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டும் பொழுது அந்த மிரட்டல் வந்து மிகப்பெரிய தவறு. ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறேன்னு சொன்னால், இது போன்ற விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு மனிதனை வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மிரட்டலையும் அழுத்தத்தையும் மற்றவர்கள் கொடுத்து தான் வந்து நம்ம அதை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மதம் என்பது அதை போல் அழுத்தம் கொடுத்து பின்பற்றக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாதுன்னு தாழ்மையான கருத்து. இந்த இடத்துல இந்த பணம் ஈர்ப்பு விதிக்கும் இப்போ இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன். இப்போ எனக்கு நல்ல நண்பர்கள் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க, முஸ்லீம் மதத்திலும் இருக்காங்க, மிக மிக சிறந்த நண்பர்கள். எனக்கு 100 நண்பர்கள் இருக்காங்கன்னா அதில் 40% வந்து முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் தான். எனக்கு நான் படித்தது ரோமன் கத்தோலிக் ஸ்கூலில் தான். நான் இந்துவாக இருக்கலாம், என் கூட பழகிறவங்க வந்து முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், சிக்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கன்னா, மதங்களும் மதங்கள் பிரித்த கடவுளும் நமக்கு தான். எந்த கடவுளுக்கும் மதம் கிடையாது என்பதை யாரும் வந்து இங்கே உணரலை. அதனால தான் வந்து இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள். இப்போ நான் வந்து என் இந்து மதத்தை சார்ந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பணம் ஈர்ப்பு விதியில் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை உற்று நோக்கி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்து மதத்தில் மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த பண ஈர்ப்புக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாமரை திரி கொண்டு நல்லெண்ணெய் மண் விளக்கில் அகல் விளக்கில் தாமரத்தண்டு திரியை போட்டு துர்கையம்மனுக்கு இரவு 8:30 டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா 8:30 to 8:30 தான் டெக்னிக்கல் டைம், பிஎம் இரவு விளக்கேற்றுவது வந்து மிக சிறந்தது. அதிலும் துர்கையம்மனுக்கு அந்த பாதத்தில் ஒரு தாமரை பூவை வைத்து விட்டு அந்த மண்ணாலான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் என்பது எப்பொழுதும் அவன் ஒட்டி பிறந்த குழந்தை போல் நீங்காத செல்வம் நான் சொல்ல மாட்டேன், நிறைந்த செல்வத்துடன் வந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதாக
நான் உணர்கின்றேன், இதை நான் உணர்ந்து பார்த்திருக்கின்றேன். இப்போ இங்கே நீங்கள் கேட்கலாம், இப்போ அம்பானி பில்கேட்ஸ்லாம் வந்து மாதிரி விளக்கு போட்டாங்களா? நான் இன்னும் இன்ஃபேக்ட் விளக்கு போடுறதெல்லாம் வந்து ஐம் அகெயின்ஸ்ட் வாஸ்துவில். அப்போது இந்த இடத்துல வந்து நீ மட்டும் வந்து விளக்கு போட்டால் பணம் வரும் அப்படின்னு சொன்னால், அப்போ மக்கள் சோம்பேறி ஆக்கிற வேலையா அப்படின்னு சொல்லும்போது, உழைப்பு இது என்ன சொல்லலாம், கரெக்டான வேர்ட் சொன்னால் அன்அவாய்டபிள், உழைச்சே ஆகணும். அப்போது நான் சொல்கிறது எல்லாமே இந்த பணம் ஈர்ப்புன்றதை வந்து பணம் ஈர்க்க பணம் சம்பாதிக்கிறது பற்றி பேசுகிற பணம் ஈர்ப்பு. அப்போ ஸ்மார்ட்டான உழைப்பு, சிறந்த கடவுள் நம்பிக்கை, அதாவது வந்து அதீத நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அட் டைம்ஸ் முட்டாள்தனமாக வந்து சில மக்கள் வந்து சில விஷயங்களை பண்ணுறக்கூடிய விஷயத்தை நான் பார்த்துருக்கின்றேன். அப்சல்யூட் நம்பிக்கை இருந்து நீங்கள் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு லிஃப்டிங் மெத்தடாலஜின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ உங்கள் எண்ணம் வந்து இது சொக்கலிங்கம் இது சொன்னார் ஆண்டாள் சொக்கலிங்கம், இதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும்போது, இந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த தாமரை திரண்டு திரியை உபயோகித்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு அகல் மண் அகல்வல்களை போட்டு தாமரை பூ வந்து துர்கையம்மனுக்கு சமர்ப்பித்துட்டு நீங்கள் விளக்கு போடும்போதெல்லாம் பணம்ன்ற ஒரு விஷயம் அறியாமலே உங்களுடைய ஆழ்மனத்தில் அது வந்து பதிந்துடும். அந்த ஒரு எண்ணம், ஒரு எண்ணம் பல நூறு விஷயங்களை, நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது வந்து மன அமைதியும் கொடுக்கும், ஒரு பெண் ஏற்றும்போது கணவருக்கு நல்ல உடல்நிலையும் கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். எல்லாற்றுக்கும் மேலாக இன்றைக்கு வாழணும் அப்படின்னா பணம் இல்லாமல் வந்து வாழ்க்கை என்பது வந்து என்ன சொல்கிறது, புத்தகத்தில் வேணால் நம்ம எழுதிக்கலாம். டெக்னிக்கலாக லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் பணம்ன்றது இன்றியமையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குஷனிங், எக்ஸ்ட்ரா லிஃப்டிங் மெத்தடாலஜியாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும், அதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். இது இன்ஃபேக்ட் அகைன் நான் சொல்கிறேன், இது இந்து மதம் சார்ந்தவர்களுக்கு, தயவுசெய்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களோ கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களோ, நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறதில் எனக்கு எந்த வித ஆட்சி பண்ணலை. நான் நிறைய தர்கா போயிருக்கேன், நான் தொழுக பண்ணுற இடத்த பார்த்துருக்கேன், நிறைய சர்ச்சஸ் போயிருக்கேன். அது வந்து நான் வந்து எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, எல்லாமே ஒன்றுன்றனால நான் வந்து பரலோகத்து எங்களுக்கு ஏதாவது மீனாம ரட்சிக்கப்படுவதாக சொல்லிவிட்டு எனக்கு முழு மந்திரமும் சொல்லிவிட்டு நான் வந்து பிதா சுதன் பரிசுத்த ஆவின் பேராலே ஆமின்ற சொல்கிற அளவுக்கு நான் சின்ன வயசுலேயே நான் ப்ராக்டிஸ் ஆகியிருக்கேன் நான் படித்த ஸ்கூலில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து கோவிலுக்கு போகலாம், சொக்கலிங்கம் சொன்னார் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மதத்தின் கருத்தை உடைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த தவறை நீங்கள் யாரும் செய்ய வேண்டாம். இது நம்பிக்கை இருக்க பட்சத்தில் கோவிலில் வந்து ஒரு சுற்றுலா தலமாக நீங்கள் பார்க்குறது, சிற்பங்களை பார்க்கலாம், அந்த கடவுளுடைய விக்கிரகங்களை பார்க்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஸோ டேக் இட் இன் அ ரைட் சென்ஸு, இது வந்து எந்த விதத்துலையும் இது வந்து பரிகாரம் கிடையாது, இது மூடநம்பிக்கை வளர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தில் நிறைய விஷயங்கள், குபேரன் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த பச்சை கலர் மை வச்சுக்கணும், பச்சை கலர் கயிறு கட்டுக்கோங்க, இவங்கெல்லாம் பார்த்தாலே ஒரு 100 அடி தள்ளி வச்சிடணும். இவங்க வந்து தன்மையான நம்பிக்கை இல்லாதவங்க. எவன் எல்லா விஷயத்துலையும் கடவுளை கொண்டு வந்து கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைக்கின்றானோ அவனுக்கு எல்லா காலத்திலும் பணம் வந்து பெரிய அளவில் சேரும். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். இன்றைக்கும் இந்த விஷயத்தை என்னுடைய மனைவி வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100வது எபிசோடு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் எபிசோடாக இருக்கும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மோர் டேஸ். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.